सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियिल 16வது ஸ்லோகம். त्वन्मौलिदामनि विभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीत रसप्रमोदाः मञ्जुस्वनामधुलिहो विदधुत्स्वयं ते स्वायंवरं कमपि मङ्गलतूर्यघोषम्। त्वन्मौलिधामनि विभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीतिवसरसप्रमोदाः मञ्जुस्वनामधुलिघो विदधु स्वयं ते स्वयंवरं कमपि मङ्गलतूर्यघोषम्। ரொம்ப அழகான ஸ்லோகம். ரங்கநாத பெருமாளுடைய திருமுடியில் அணிந்த கோதானாச்சியாராலே சூடி கொடுத்த அந்த மாலையில் ஏறிட்டு கொண்ட வண்டுகள் தங்களுடைய இனிய ஒளியாலே அவா ரெண்டு பேருக்கும் நடந்த ரங்கநாதனுக்கும் ஆண்டாளுக்கும் நடந்த சுயம்வரத்தில், அதாவது விவாக சந்தர்ப்பத்தில் முழங்கும் மங்கள வாத்திய பேரொழியாக அந்த வண்டுகள்லாம் சப்தங்களை எழுப்பித்தான். அந்தளவுக்கு அவளுடைய விவாகமானது வெளிப்படுத்தலாக இருந்துதான். எது வண்டுகளுடைய சத்தங்கள்னால நாச்சியாருடைய விவாகம் வெளிப்பட்டதான். விபோகோ ஜெகத்பிரபுவாகிய திருவரங்கன் சிரசா திருமுடியால் கிரகீத்தே அலங்காரமாக ஏற்று தரிக்கப்பெற்ற தொன்மௌலி தாமணி உன்னுடைய சூடி கலைந்த அந்த மாலையானது ஸ்வச்சந்த கல்பிதா திருப்பிவிட தன் விருப்பப்படியே செய்யப்பட்ட சபீதி ரசப்பிரமோதாக ஒன்றாய் சேர்ந்த அந்த வண்டுகளாலே பருகப்பட்ட ரசத்தை உடைய அந்த களிப்புற்ற அந்த வண்டுகள் மஞ்சுஸ்வனாக இனிய குரல்களுடன் கூடியவைகளுமான மதுலிகா தேனீக்களானது தே சுயம்வரம் உனக்கு சுயம்வரம் பண்ணி திருமணம் புரிகையில் மங்கள தூரிய கோஷம் அவசியமாக இருக்கக்கூடிய அந்த மங்கள பேரிகை, அதாவது வாத்திய கோஷமாக விததுகு அந்த பெயர்பட்ட ஒரு பேரொழியை எழுப்பினேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். இது பதார்த்தம். மேலே பார்த்தால் அனந்தர திருவனந்தாழ்வான போல அந்த வண்டு கூட்டங்கள்லாம் தங்கள் சரீரத்தாலேயே குடையாக மாறியதுன்னு போன ஸ்லோகத்தினால் பார்த்தோம். அதுவும் 14வது ஸ்லோகம் பார்க்குறப்போ கருடனை போல விசிறியும் ஆச்சா அந்த வண்டுகள்லாம். வைஜெயந்திய வண்டுகள் விட்டுட்டதை பேசினதாக முன்னாடி ஸ்லோகமானது ஏற்பட்டது 15வது ஸ்லோகம். அது முடிஞ்சு மறுபடியும் என்ன பண்ணுறதோ அந்த வண்டுகள்லாம் ஆனந்தப்பட்டு கொண்டு அந்த ஸ்வயம் செய்யும் அப்படிப்பட்ட அந்த வாத்தியகோஷ கைங்கரியத்தை இந்த வண்டுகள்லாம் பண்ணித்தான். அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் திருவனந்தாழ்வான் எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு கைங்கரியம் இந்த வண்டுகள் பண்ணித்தான். ஸ்வயம்வரத்தில் மங்கள வாத்தியம்ன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த மங்கள வாத்தியம் தேசிகன் அபிப்பிராய பிரகாரம் பார்த்தால் நாச்சியார் கல்யாணத்தில் இல்லையா? ஏன் இல்லை அப்படின்னால், இந்த வண்டுகளே அழகான ஆனந்த ரீங்காரம் பண்ணுறது மங்கள வாத்தியமாகவே இருந்து தான். அப்படி எப்படின்னா, வண்டுகள் ஸ்வச்சந்தமாக தேனை சகபானம் பண்ணி ஒன்றோட ஒன்று கழிப்புற்று ஒன்றோட ஒன்று பேசிக்கிறது தான். அதுவும் ஒன்றோட ஒன்று தேனை நீ போய் பானம் பருகு, நீ போய் பருகு அப்படின்னு பேசி பேசி பேசி
இந்த சத்தம் எப்படி இருக்கானா, அந்த சுயம்பரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், சேஷர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் அந்தந்த இஷ்ட அவாவாளுக்கு இஷ்டப்பட்ட காரியத்தை சுயமாகவே பண்ணலான்னு இருக்குது. அப்படி சுயமாகவே பண்ணலான்னு இருக்கிறப்போ இந்த இவா என்ன பண்ணலாம், எந்த போகங்களை வேணால் புஜிக்கலாம் சுயம்பர காலத்தில். அப்படி இருக்கிறப்போ இந்த வண்டுகள் என்ன பண்ணுதான், பானபோகத்துலேயும் நல்லா குடித்து கழிப்புற்றாலும், தேனை குடித்து கழிப்புற்றாலும் இதுங்களுக்கு பனி தான், கைங்கரியம் தான் ரொம்ப இன்பம்னு தோணித்தான். உடனே என்ன பண்ணிதான், ஸ்வகிருகே கோ விசாரோஸ்தி கஸ்யாஞ்சா சம்பிரதீக்ஷதே, சீதா விவாகத்தில் ஜனகர் சாதிக்கிற வார்த்தை. ஸ்வகிருகத்தில் யாருக்கு என்ன விசாரம் இருக்கணும், யாரோட ஆக்ஞை இங்கே எதிர்பார்க்க போகிறா ஸ்வகிருகத்தில் இல்லையா, தான் இஷ்டத்துக்கு எதுவானா பண்ணலாம் இல்லையா, சுயமாக என்ன பண்ணவான என்ன வேணால் பார்க்கலாம் கேட்கலாம். அப்படி இந்த உற்சவத்தில் யாருக்கும் எந்த நியமமே இதை செய் இதை செய்யாதன்ற நியமமே கிடையாது, ஏன்னா அவளுடைய ஆ இது, அதனால் என்ன வேணால் பண்ணலான்னு ஜனகன் சாதித்தார் சீதா விவாகத்தில். அப்படி இந்த சுயம்பரம் நடக்கிறப்போ யார் என்ன வேணால் காரியம் பண்ணலான்றப்போ இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணித்தான், வாத்திய கோஷத்துக்கு மங்கள நாதத்தை எழுப்பித்தான். விததுஹு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நாதத்தை எழுப்பினாடு. விததுஹூன்னு இங்கே நன்னா பார்த்தால் பரஸ்மைபதி பிரயோகம் பண்ணியிருக்கா, அதாவது பயன் மற்றவாளுக்குதான்றதுக்காக இந்த பரஸ்மைபத பிரயோகம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் இல்லையா, தனக்குன்னு இல்லாமல் மற்றவாளுக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம் இந்த கைங்கரியம், அந்த வண்டுகள்லாம் பண்ணித்துன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தால் சாதிக்கிறார் தாசன்.